எல்லோருக்கும் வணக்கம். நான் லட்சுமி. வெல்கம் டு மை சேனல். தை அமாவாசை 2024 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. ஆடி மாதம் புரட்டாசி மாத அமாவாசையும் தை மாத அமாவாசையும் நம் முன்னோர்களுக்கான முக்கியமான அமாவாசை. ஆடி மாத அமாவாசையிலும் புரட்டாசி மாத அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறவிட்டவர்கள் இந்த தை மாத அமாவாசையில் செய்து கொள்ளுங்கள். நம் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. அமாவாசை என்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வாசலில் தண்ணீர் வைக்க மறக்காதீர்கள். நம் முன்னோர்கள் தாகமாக நம் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அன்றைய தினம் வாசலில் கோலம் போடாதீர்கள். பூஜை அறையில் மணியும் அடிக்காதீர்கள். வாசலில் கோலம் இருந்தால் நம் முன்னோர்கள் நம் வாசலுக்கு வர முடியாது. பல வருடங்களுக்கு ஒரு முறை வரும் சக்தி வாய்ந்த இந்த தை மாத அமாவாசையை தவறவிடாதீர்கள். நம் முன்னோர்கள் நம் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் தர வரும் அவர்களுக்கு படையில் இட்டு அவர்களுடைய தாகத்தையும் தீர்த்து வையுங்கள். நாம் தெரியாமல் செய்யும் பாவத்தினால் ஏற்படும் கர்மாக்கள் தொலைய அன்றைய தினம் தானம் கொடுங்கள். தான தர்மத்தினால் நம்முடைய கர்மாக்களை தீர்க்க முடியும். முன்னோர்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் வீட்டின் தெற்கு திசையில் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு வையுங்கள். நம் முன்னோர்கள் மனமகிழும் பொழுது நம் குழந்தைகளுக்கும் நமக்கும் ஆசீர்வாதம் வழங்குவார்கள். தெய்வத்தின் வரம் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நம் முன்னோர்கள் நமக்கு தரும் ஆசீர்வாதமும் அதிக முக்கியம். இந்த சக்தி வாய்ந்த தை மாத அமாவாசையை தவறவிடாமல் தானம் செய்யுங்கள். ஆதரவற்ற முதியோர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள். பாசி பயிரும் வாழைக்காயும் கலந்து சமையல் செய்து அந்த சாதத்தை முதியோர்களுக்கு தானமாக கொடுங்கள். ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு 10 பேருக்காவது தாகத்தை தீர்க்க தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்கள். முதியோர்களுக்கு நாம் செய்யும் தான தர்மம் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும். பித்ருதோஷத்தை போக்க இதை தவிர வேறு பரிகாரம் கிடையாது. பித்ருதோஷத்தை போக்கும் பொழுது நமக்கு ஏற்படும் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். பித்ருதோஷத்தை போக்க இந்த அரிதான அமாவாசையை தவறவிடாதீர்கள். நம்முடைய குழந்தைகளின் கல்யாண காரியம் தடைபட பித்ருதோஷம் முக்கிய காரணம். நம் குழந்தைகளின் கல்யாண காரியம் தடைபடாமல் இருக்க நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் வேண்டும். தர்ப்பணம் செய்வதுடன் தான தர்மமும் செய்தால் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் எந்த காரியத்திலும் தடங்கள் வராது. திருவோண நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை வருவதால் மீன்களுக்கு அரிசி பொறி போட்டு நம் கர்மாக்களை தீர்க்க முடியும். தர்ப்பணம் செய்பவர்கள் காலையிலேயே தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். மாலையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. இந்த தை மாத அமாவாசையை தவறவிடாமல் தானம் செய்யும் பொழுது நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்க்க முடியும். நம் குழந்தைகளின் படிப்பு, வேலைவாய்ப்பு, கல்யாண காரியம் இப்படி எல்லாவற்றிலும் எந்த தடங்களும் நடக்காமல் இருக்க இந்த அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய அளவில் தானம் கொடுக்க முடியாவிட்டாலும் உங்களால் முடிந்த அளவு தானம் செய்யுங்கள். நாம் செய்யும் தானத்தில் நம் முன்னோர்கள் மனம் மகிழ்வார்கள். இதை உங்கள் உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள். அவர்களும் செய்து பயன்பெறட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.